வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல் என்னது நாய் ஒரு ரூம்ல இருந்து தெலுங்கு பாட்டு கேக்குது வழக்கமா மலையாள பாட்டு தானே கேக்கும் சம்திங் ராங் நாயர் 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 எதிர்நீச்சல் ஆனா இதில் லொல்லு சபாவோட உள் நீச்சல் நாயுடு வந்தா தப்பு இல்லைன்ற நீ என்ன சொல்ற தப்புன்னது போதுமா மாது மாது நாயுடு கூப்பிட்டீங்களா இந்த மாது பையனை பாத்தீங்களா அதே மாது எவரையா அதே புஜ்ஜி பாபு ஸ்பீக்கிங் சார் சொப்பண்டி சார் மாது எங்கன்னு கேட்டா நீங்க வந்து போன் பேசிட்டு இருக்கீங்க அதான் நீ வேற கம்மனியரமா மாது கீதானி புலம்பிக்கிட்டு ஆந்திராலோ சைக்கிள் ஓட்டுறானா போன் பண்ணி சொல்றாங்க மார்க்கெட்டுக்கு போடாத அம்சா ஆந்திராவுக்கு போய் சைக்கிள் ஓட்டுறானா ஏன் அந்த சைக்கிள் இங்க ஓட்ட வேண்டியதானே அறிவு இருக்கா அறிவு இருக்கான்னு கேக்குற சைக்கிள் ஓட்டுறான்னா ஆந்திராலோ புயல் வந்து இருக்குது எனக்கு என்னையா வந்தது மார்க்கெட்டுக்கு போன மாது காணவே நானே தவிச்சு போயிருக்கேன் மாது எங்கடா போயிட்ட நீங்களும் மாதுவதான் தேடுறீங்களா அட ஆமா நாயுடு என் காத்துக்காரர் பேண்ட் லூஸ் ஆயிட்டு அத புடிச்சிட்டு வாடான்னு சொன்னோம் இன்னும் அழக்கானுமே ஏன் உங்க ஆத்துக்காரர் பேண்ட் லூஸ் ஆனா அவரே புடிச்சுன்னு வர மாட்டாரா மாதுதான் வந்து பேண்டையும் புடிச்சுன்னு வர்றது அறிவு இருக்கா ஓய் அறிவு இருக்கா பிடிச்சிட்டு வர்றதுன்னா டெய்லர் கடையில குடுத்து பிடிச்சிட்டு வாணா அனுப்பி இருக்கோம் உனக்கு அறிவு இருக்கா கேக்குறாங்கல்ல உனக்கு அறிவு இருக்கா பேண்ட் தக்கும் போதே ஹிப் சைஸுக்கு தக்க சொல்ல வேண்டியதானே இதெல்லாம் பக்கத்தா தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து நாம தான் ஆல்டரேஷன் பண்ணிக்கணும் எதனை பட்டோ ஆமா திருட்டு பேண்ட் காட்டன் பேண்ட் கலர் என்ன சாண்டல் கலர் சாண்டல் கலர் தொங்கனா கொடுக்க மாடியில காய போட்டிருந்த சாண்டல் கலர் பேண்ட காணா நீ பார்த்தா நீ தான் தேடினு வந்துட்டியா நாயுடு 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 எங்க அத்துக்கார ஒண்ணு பண்ணிடாதீங்க புடவை யாரது உண்மையா சொல்லுங்க புடவை யாரது பக்கத்தாத்து பாருங்களா எனக்கு வர்ற கோவம் உங்க ரெண்டு பேரையும் கட்டி உதச்சேன்னா ஒசூர்ல போய் விழுவீங்க நாயுடு சத்த ஓங்கி உதச்சேன்னா பக்கத்து ஸ்டாப்பிங் பெங்களூருக்கே போய் விழுந்துருவோம் அங்க எங்க மாமாவா இருக்கு பஸ் சார்ஜ் மிச்சம் சொல்லவாடா இது ரெண்டுத்தையும் எட்டி உதைக்கிறதுல தப்பே இல்ல மாது மாது எங்களா இருக்க நீ பட்டு மாமி செல்லமாக்கா மனோரமா எல்லோரும் வாங்கின மாது வந்திருக்கேன் அண்ணாச்சி கூட அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள உண்ட குத்தம் சிக்கிறார் எத்துங்க அவங்க கூட ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க உங்ககிட்ட சண்டை போட்டதும் என்ன அடிக்கிறீங்க நான் கேட்டுக்கல வாங்கிட்டு வந்தியா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சரியா இருக்கான்னு பாருங்க சரியா இல்லன்னா சொல்லுங்க அண்ணாச்சி கிட்ட சொல்லணும் அவருக்கு அவ காணமேடா அவர் அக்கா தான் பெரிய அண்ணாச்சி கூட ஓடி போயிச்சு அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா நான் அவருக்கா சொன்னா நீ அவரோட அக்காவை சொல்லிட்டு இருக்க ஏன் உங்க அக்காவை பத்தி சொல்லட்டுமா இவங்க அக்காவோ ரேஷன் கடையில கிஷ்டால இருப்பானே சரி ஓகே நான் போறேன் நாளைக்கு மறக்காம என் கூட வரணும் சினிமாக்கு தானே கண்டிப்பா உங்க கூட வரேன் உத்தர வச்சு என்ன பேச்சு பேசுற பச்சா நான் கேட்டது இந்த கூட இதை கேட்டு நிக்கிற மாதிரி பாரு மனோரமா மனோரமா நான் தான் மனோரமா உன்னை பார்த்தா ஆச்சு மனோரமா மாதிரி தெரியலையே லொல்லு சபால வர வர மனோகரே அவங்க அம்மா மாதிரி தெரியுது எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க பொண்ணுங்க எங்க அப்படியே பெரிய கராத்தா வீராங்கனை குனிஞ்சு சலாம் போடுது எடுத்துமா எவ்வளவுடா பொடலங்க ரெண்டு பொடலங்கா 40 ரூபாய் கொஞ்சம் குறைச்சு கேட்க கூடாதா முதல்ல 4 பொடலங்கா 40 ரூபாய் தான் சொன்னான் குறைச்சு கேட்டதுனால தான் ரெண்டு கொடுத்தான்
நேத்து கல்லு கடையில தகராறு பண்ணிட்டு நீ வாங்கிட்டு வர உதையெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். அதான் இப்ப கொடுத்தேன் நானு. வேற நாளைக்கு வரும்போது மூட்டை பூச்சி மருந்து வாங்கிட்டு வர, பால்ல கழுவி குச்சி செத்து போயிடுறேன். நான் நீ முதல்ல உன் கேரக்டர் மாத்து. முத்ராம கேரக்டர் பண்ண வேண்டியது விட்டுட்டு பல்ராம நாயுடு கேரக்டர் பண்றியா, அத மாத்து. மாத்து, இது பல்ராம நாயுடு கிடையாது, வாடு தம்புடு பாபு, புஜ்ஜி பாபு, புத்தூரு புஜ்ஜி பாபு. நீக்கு ஏபி காவலா பாபு? மாத்து, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது ஐயா. இந்த வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நீ தான் செய்யணுமா? ஏ, நீ கூட செய்யலாம, நீ வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்கிற. எதுக்கு மறைக்கிற? அப்படி நான் என்ன அப்படி தப்பா கேட்டேன்? ஏ மாமி, இவர் என்ன வேலை வெட்டி போறாரு பாத்தியா? அது காதுரா மாத்து? இது காதுங்கிறது எங்களுக்கு தெரியும், நீ விஷயத்துக்கு வா. மாத்து, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் சாப்பிடறதுக்கு பழம் காய்கறி எல்லாம் வாங்கி வந்தியே, எனக்கு பேப்பர் வாங்கி வந்தியே. நீ என்னைக்கு கழுத மாதிரி பேப்பர் சாப்பிட ஆரம்பிச்ச? நான் படிக்கிறதுக்கும் நியூஸ் பேப்பர் கேட்டேன். ஏ முதல்ல பத்து பேப்பர் அரேஸ் வச்சிருக்கல, அத போய் படி. நியூஸ் பேப்பர் அப்புறம் படிக்கலாம். மாத்து, நீ இப்ப கொடுக்க போறியா இல்லையா? ஐயோ, உன் தொல்லை தாங்க முடியல, இந்த எடுத்துக்க. வர வர உனக்கு ரொம்ப திமிரம் ஆயிடுச்சு மாத்து. தப்பா எடுத்துக்கிற பாத்தியா? இத போய் தப்பா எடுத்துக்கோனா? நீ என்ன அசிங்க அசிங்கமா திட்டும் போது கூட நான் உன்ன தப்பா எடுத்துக்கினது இல்லையே. நீ பேப்பரை தப்பா எடுத்துக்கிட்டேன்னு சொன்னியா? நீ தெலுங்கு பேப்பர் தான் வாங்க சொன்ன, தமிழ் பேப்பர் எடுத்து கையில வச்சுக்கிற. வையா, ஐயோ சாரி மாப்பு, நீ அத குடைய அடமுடைய. அபிஷ்டோ அபிஷ்டோ, கண்ட கண்ட கரமக்கெல்லாம் எடுத்து வந்து ஆத்துக்குள்ள போட்டுக்கல. முதல்ல கால வாரியா? கோழி கால வர சொன்னா என் காத்துக்கார கால வாரி மண்டையை உடச்சுட்டாலே பொங்கலாங்க. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா உள்ளீச்சல். ஏண்டா கக்கூஸ் பாக்கிட்டு மூடு, ஏண்டா அப்படி பயம் கொடுத்துற? முடி வெட்டலாம்னு நினைக்கிறேன், எங்க வெட்டினா நல்லா இருக்கும்? உன்னை அப்படியே குனிய வச்சு இங்க வெட்டினா நல்லா இருக்கும். நீ எங்க வெட்டினாலும் சரி, எனக்கு காதலிக்க நேரம் எல்லாம் ரவிச்சுட்டு. அவரு குடிச்சிட்டு இருக்கும் போதோ கெஞ்சி கேளு, ஒரு கட்டின் கொடுப்பாரு. என்கிட்ட கேட்டனு வச்சுக்க, கைத்தா மட்டும் தான் கொடுப்பேன். வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா நீச்சல். என்னடா ஆள் வரத்து கூட தெரியாம அப்படியான உங்களுக்கு படிப்பு? என்னமா அது, என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் ஒண்ணும் மண்டையில ஏற மாட்டேங்குது. விழுந்து விழுந்து படிச்சாலும் மண்டையில ஏறாது, படுத்துலே படிங்க மண்டையில ஏறும். படுத்துலே படிச்சா எப்படி மாதிரி மண்டையில ஏறும்? தண்டவாளத்துல போய் தலையை வச்சுட்டு படுங்க, ட்ரெயின் வந்து உங்க மண்டையில ஏறும். என்னமா அது, எங்களுக்கு கணக்கு வரலன்னு உங்ககிட்ட கேக்குறோம், இப்படியா கலாய்க்கிறது? அப்படி என்ன உங்களுக்கு கணக்கு புரியல? நாலு நாள் கூட்டுனா என்ன வரும்? அய்யோ, நாலு நாள் கூட்டுன்னா பயங்கரமா ஊசி போன வாசனை வரமே. அதெல்லாம் சாப்பிடாதீங்கடா, உடம்புக்கு நல்லதுல தீட்டு போட்டுங்கடா. உங்ககிட்ட போய் கேட்ட மாதிரி வாங்கடா. ஐயோ 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 ஐயோ, நாலு நாள் கூட்டம்லாம் என்கிட்ட கிடையாது, அது பத்து மாமி கிட்ட தானே இருக்கும். அதுதானே நாலு நாள்னா, பத்து நாள் கூட்டம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோ. என்ன வாசனை? ரெண்டு நாளா குளிஜி அந்த வாசனையும். அட சும்பாரியா. டேய் மாது, இந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வருது? பெங்களூர் எக்ஸ்பிரஸ் கரெக்ட்டா 6:30 மணிக்கு வரும். அதுக்கு முன்னாடி ஏதாவது வருமா? அதுக்கு முன்னாடி இன்ஜின்ல இருந்து புகை வரும். நாங்க டைமிங் கேட்டோம்டா. நான் சொன்னது டைமிங் தானே? ஐயோ, அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரெயின் வருமானு கேட்டோம். ஐயோ லூசு மாதிரி பேசுறீங்க. அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெயின் வந்தா ரெண்டு ட்ரெயினும் மோதி ஆக்சிடென்ட் ஆகியது கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசுறீங்க. பாத்தியா பாத்தியா, பொண்ணு பெங்களூர்ல இருந்து வராத, ட்ரெயின் டைமிங் என்னடா கேட்டா எப்படி வாயாரா? நீ முதல்ல உள்ள போய் வெண்ணீரை கொண்டு வாடி. ஏன் தொண்டை கட்டிக்கிச்சே? என்ன உன் மூஞ்சல ஊத்துறா? ஐயா, யாரு கூப்பிட்டு தோங்க? ஒக்க நிமிஷம் பாபு. One step back, 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 Yo, back. வாக்கு மாதிரி பேக் பேக் கேத்துறிய, யாரு பாடி? இந்த புத்தூர் பூஜை பாபா பத்தி யாரு நீ கேக்குறேன்? யாரு ராணி? முல்ல மாறிய இல்ல, கேப் மாறிய இல்ல, முடிச்சவக்கிய இல்லவா இல்ல, உன் மூஞ்சி பார்த்தா நல்லவ மாறிய தெரியல, யாரு ராணி? ஓ நாயுடுவா, மன்னவாடா, சாரி சார். ஐயோ இவரு நாயுடு இல்ல சார். நாயுடு இல்லையா? அப்ப மரியாதை நீ போயிடு. ஐயோ நாயுடு, இவங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்குங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏயா, நேற்று ராத்திரி உங்க வீட்டுக்கு ஒரு திருடா வந்தா அவனை நீ மரியாதையா பேசுனியா? இல்ல இல்ல, என்ன விசாரிக்க விடு, யாரம்மா நீங்க?
இவர் பொண்ணு சார். இவரு பொண்ண மீசை எல்லாம் வச்சிருக்கா, வேட்டி எல்லாம் கட்டிருக்கா. இவன பொண்ண நீ சொல்றேன் நான் நம்பணும். இந்த புஜி பாபு என்ன புளியாங்கொட்ட நினைச்சியாயிடு செட்டியாரம்மா. நீங்க ரெண்டு பேரும் செட்டியாருங்க. உங்க பொண்ணு மட்டும் எப்படி நாயுடுவா இருக்க முடியும்? இவர்கிட்ட என்ன பேசு, நீங்க உள்ள வாங்க. ஆமா உள்ள போலாம் வாங்க. நான் மாது வந்திருக்கேன், உங்களுக்கு எல்ஐசி பில்டிங் சுண்ணாம்பு அடிக்க போறாங்களா? அடிக்கலாமா வேணாமான்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வர சொன்னாங்க, அதை கேட்கலான்னு தான் வந்தேன். கையில தட்ட பார்த்தா தெரியல, எதுக்கு வந்துக்கிறேன்? ஆமா, இது என்ன தட்டு? பறக்க தட்டு, ஏறி நில்லு பறந்துட்டே போலாம். பறந்து இப்படி பண்ணாட சோறு வாங்க வந்துக்கிறேன்டா. எங்க வீட்டுல சோறு எல்லாம் இல்லடா. அப்ப இட்லி பொங்கல் ஏதாவது இருக்கா? அதுவும் இல்லடா. அப்ப செட் தோசை மசால் தோசையாவது இருக்கா? அதுவும் இல்ல. அப்ப சூடு சோறுனாவது இருக்குதா? எதுவும் இல்ல. அப்ப இதே மாதிரி தட்டு இருக்கா? எதுக்கு இருந்த எடுத்து கூட வாங்க, மாமி வீட்டுல போய் வாங்கி சாப்பிடலாம். என்னடா சொல்லுப்பா, அங்க கொழுப்பெல்லாம் கிடையாது, ஒன்லி பருப்பு. டேய், இந்த மாதிரி திமிர் பேச்சால தான்டா இன்னும் இதே நிலைமையில இருக்க. ஆண்டவன் உன்னை எங்க வைக்கணுமோ அங்க கரெக்டா தான்டா வச்சிருக்கா. ஆண்டவன் என்ன வச்சிருக்கிறது இருக்கட்டும், உன் பொண்டாட்டி எவ்வளவு வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? நான் மாது வந்திருக்கேன். என்ன மாது, இங்கதான் நிறைய தடவை வந்திருக்கேடா, ஒரு சேஞ்சுக்கு வேற எங்கேயாவது போக வேண்டிய வேலை. நான் என்ன வருஷம் வருஷம் டூருக்கா வரேன், ஒரு சேஞ்சுக்கு வேற எங்காவது போறதுக்கு. ரொம்ப பசிக்குது, சோறு ஏதாவது இருந்தா போடுங்க மாமா. ஆமாண்டா, நாங்களே காத்தாலும் ஸ்டவ் பத்த வைக்க முடியல, அவசரப்பட்டிருந்திருக்கோம். உனக்கு சாப்பாடு கேட்கறது சாப்பாடு. எதிர் வீட்டுக்கார பையன் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு சைட் அடிக்கிறான்னு அந்த லவ் மட்டும் பத்த வைக்க தெரியுது, உள்ள இருக்கிற ஸ்டவ் பத்த வைக்க தெரியலையா? ஆமாண்டா மாது, காத்தாலும் ட்ரை பண்றேன், என்னால பத்த வைக்க முடியல. நீ உள்ள வந்து ஸ்டவ் பத்த வச்சு கொடு, மாமி கையில ரெண்டு தோசை வாத்து போடுறேன். எதுக்கு வாத்து போடுறீங்க, இந்த தட்டை பார்த்து போடுங்க. ஐயோ, தோசையை சுட்டு போடுறேன்னு சொன்னேன். வா 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 வா, உள்ள வா. அம்பி, இது தாண்டா அடுப்பு. அது தெரியண்டா எடுப்பு. மாமி, கேஸ் இருக்கா? எனக்கு இல்ல, மாமாக்கு இருக்கு. ஐயோ, அதுவும் தெரியுமே. ராத்திரியான மாமூட்டூர் பஸ் ஸ்டாப்ல மப்சல் பஸ் எல்லாம் வந்து நிக்கிற மாதிரியே ஒரே சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் சொன்னது சிலிண்டர் கேஸ் இருக்கான்னு. சிலிண்டர் கேஸ் ஃபுல்லா இருக்கு. இருக்கா? அப்புறம் ஸ்டவ் ஏதாவது ரிப்பேரா? ஸ்டவ் புதுசு, 3 மாசத்துக்கு முன்னாடிதான் வாங்கினதே. 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினதா? அப்ப எப்படி பத்த வைக்க முடியல? நான் பத்த வைக்கிறேன் பாரு. சரியா? என்ன விளையாட்டு இது? மாது, எங்க ஆத்துக்கு தெரிஞ்சவானோ சொந்தக்காரனோ சாப்பிட வந்தா அவ காண்டாய் திருப்பி அவ ஆத்துக்கு போற வரைக்கும் இப்படியேதான் விளையாடிட்டு இருப்போம்.
குச்சி தீந்துருக்கு நினைக்கிறேன். போய் புது பெட்டியா வாங்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருப்போம். இன்னைக்கு வரும்போது வத்தி பெட்டியை வாங்கிட்டு வரக்கூடாதுரா, சவப்பெட்டியா தான் வாங்கிட்டு வரணும். மாமி உன் ஆத்துல கிருஷ்ணாள் இருக்குதா? எதுக்கு? எடுத்து இவன் தலையில ஊத்தி கொளுத்துறதுக்கு. ஏண்டா சாப்பாடு இல்லைன்னா அதை வெளியே சொல்லி அனுப்பிருக்கலாம்ல, அது என்ன உள்ள கூட்டினது ஊதி விளையாடுறது? என்ன தள்ளி மாதவி காஞ்சி அடிச்சியா? நான் மாது வந்திருக்கேன், நான் மாடிப்படி மாது வந்திருக்கேன். இல்ல வேணாம், வெளியிலேயே சாப்பிட்டுறேன். மாதவ் தம்பி மாதிரி இது நம்ம வீடு, வைக்கப்படாத நம்ம வீடு தானே. உனக்கு சாப்பிடாம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுங்க தெரியுமா? உட்கார் உட்கார் உட்கார். என்ன டைனிங் டேபிள்ல உட்காந்தா எவர் செல்வ தட்டில தான் சாப்பிடணும். மனுஷன் சாப்பிடுவானா இந்த தட்டில? That's good, I like it. அது மேலும் மாது வந்துட்டான். அந்த எவர் செல்வ தட்டில தோசை சப்பாத்தி அப்புறம் அந்த வடை குருமா எல்லாம் வச்சு எடுத்துட்டோம் வந்துட்டாமா. உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? என்ன என்ன மாதம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரீ பண்ணிக்கோ மாதம். உன்னை பார்க்க வச்சு சாப்பிடணும்னாலும் என் தங்கச்சியும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்தோம். எவ்வளவு சொன்னா இல்ல மாது வரமாட்டான், நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலான்னு. நான் என்ன சொன்னேன்? மாது வருவான், அவன் வந்த பிறகு அவனை வெறுப்பேத்திட்டு ஜாலியா சாப்பிடலான்னு சொன்னேன். மது உனக்கு இந்த சப்பாத்தி பிடிக்கும்ல, அதனால தான் சப்பாத்தி செய்ய சொன்னேன். நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. மது உனக்கு இந்த குருமா கம்மியா ஊதிப்போம் ஜாஸ்தியா ஊதிப்போம்? பார்த்தாவே தெரிஞ்சு இவன் குருமாவில குடும்பம் நடத்துறவ என்ன? இது பாரு மாதம், போதுமா சொல்லு சொல்லு சொல்லே மாதம். கொஞ்சம் ரொம்ப காண்டாயிட்டு நினைக்கிறேன். டிஃபனுக்கு இந்த காண்டு போதும். ஆனா மத்தியானம் லஞ்ச மிஸ் பண்றாங்க. சிக்கன் பிரியாணி மட்டன் குருமா அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணி வச்சுட்டு மறக்காம வந்துடும். எங்க இருந்தாலும் கரெக்ட் டைம் வந்துடுறோம் சரியா? அப்பா அப்பா போகும்போது அந்த அலுமினிய தட்டை பொறுக்கிட்டு அப்படியே சூப்பரா காண்டு எடுத்துனால அப்படி சாப்பிடு சாப்பிடு உடம்பு போடு. கள்ளு சப்புத்துனானே நா தொல்லு கொள்ள தக்குத்துக்குனானே மன்ன பிரேமிச்சாவே நா மாது. அஜயோ இவனா? இவங்கிட்ட சோறு வாங்கி சாப்பிடுறத விட ஒரு சாவுல உணவு போட்டல வாங்குறாங்களே அதை வாங்கி சாப்பிட்டுலாம். வேணாடா சாமி. எவரையாதே எவரோ மாத்துவா? ஆமா நாயுடு. இல்ல நாயுடு நான் கிளம்புறேன். வேற நாயுடு நான் கிளம்புறேன். சொல்றேன்ல என்ன நாயுடு சொல்லு நாயுடு. வந்து மாட்டி விட்டு போயா? இப்ப உனக்கு மாட்டி உண்ணும் அவ்வளவுதான். ஹலோ இன்ஸ்பெக்டர் ஜெகதீசனா? குழந்தையோட கொல்ஸ் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தல, அந்த கொல்ஸ் திருந்து நம்ம நாயுடு தான். சீக்கிரம் வந்து அவனை அடிச்சு இழுத்துட்டு போங்க. மாட்டி விட்ட போதுமா? பின்னாடி பெரிய கதையே இருக்குது. அந்த வாட்சுக்கு பின்னாடி மேட் இன் சைனா வாட்டர் ப்ரூஃப் தானே போட்டிருக்கு. பெரிய கதை இருக்குன்னு பீலா விடுற? அது மாது நான் வாட்சு கம்பெனில வேலை செய்யும் போது அந்த வாட்சு கம்பெனில வேலை செஞ்ச ஒரு வாட்ச்மேனும் இந்த வாட்ச திருடின்னு ஓடிட்டான். அதே நான் வாட்ச் பண்ணி அவனை பிடிச்சு அந்த வாட்ச வந்து எங்க வாட்சு கம்பெனி முதலாளிக்கிட்டே கொடுத்தேன். அதுக்கு பரிசா கொடுத்த வாட்ச் தான் இது. நல்லா இருக்குல்ல? நல்லா இல்ல? நல்லா தானே இருக்குது. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நாயுடு. நானே நாலு நாளா சாப்பிடாம பசி மயக்கத்துல இருக்கிறேன். பசி வயிற்று கிள்ளுது. பசி வயிற்றதான் கிள்ளுமா? இடுப்பு கண்ணத்தை கிள்ளாத? மூர்த்தியோட தங்கச்சியை கூப்பிட்டு கிள்ளி நிக்கிறேன் அது போதாதா? மாத்து
இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும். தயவு செய்து மூத்த கிட்ட சொல்லிடாதே. அதை விட்டு நாயுடு பயங்கரமா பசிக்குது, சாப்பாடு ஏதாவது இருந்தா போட, வெறும் வயித்துல இருக்கிற. வெறும் வயித்துல இருக்கியா? நல்லதா போச்சு, கொஞ்சம் கீழே போடு மாத்து. உன் வயிற்று மேல ஏறி நான் நடந்துக்கிறேன். எதுக்கு? வெறும் வயித்துல நடந்தா தொப்ப குறையானு சொல்லி டாக்டர் சொல்லிருக்காரு. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன திடீர்னு எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க? ஒன்னா வராம ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுன்னு உடம்புல கட்டு போட்டுன்னு தந்தேனே பிரிஞ்சு வரணுங்கிறியா? நல்ல எண்ணெய் உனக்கு. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்கன்னு சொன்னா என்ன? ஒரு சுபகாரியத்தை பத்தி பேசலாம்டா. சுபகாரியத்தை பத்தி பேசினா நீங்க சும்மா போக மாட்டீங்களே? டீ காஃபி பஜ்ஜி சொஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டு தானே போவீங்க? அதுதானே வழக்கம். ஐயோ, நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு பயங்கரமா செலவாகும். ஒண்ணு பண்ணலாம், நானும் என் தங்கச்சியோ உங்க வீட்டுக்கு வந்துடும், அங்க உட்காந்து என்ன இவ்வளவு கஞ்சி பேசினாரு மூர்த்தி என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டோம், வந்தமா விஷயத்தை மட்டும் பேசிட்டு போயிடுறோம். உங்களை என்னால நம்ப முடியாது, சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா? இவன் மேல சத்தியமா எதுவுமே கேட்க மாட்டோம். பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா இல்லையா? அத மட்டும் சொல்லுங்க. இவங்க பொண்ணை கட்டிக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. எது ஒண்ணும் இல்லையா? ஒண்ணே இல்லாதது உங்க பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. நல்லா தோட்டம் தரும் வசதியா இருக்கிறவங்க கட்டி கொடுக்க வேண்டியதானே? இவங்க பொண்ணை கட்டிக்கிறதுல எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னேன். எனக்கு நிறைய ஆட்சேபனை இல்லாதவங்க கட்டி கொடுக்கறதோட இருக்கிறவங்க கட்டி கொடுங்க. அதுக்கு அந்த பொண்ணை தண்டவாளத்துல தள்ளி விடலாம். ஆட்சேபனைங்கிறது ஒரு சொத்தாடா? அப்ப அது சொத்து இல்லையா? சொத்து இல்ல, மூடி நில்லு. சும்மா இருக்க. அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, அடுத்த வாரத்திலே நல்ல நல்ல பேசி முடிச்சிருவோம். அப்போ இப்ப பேசி முடிக்க மாட்டீங்களா? அடுத்த வாரம் வரைக்கும் பேசினே தான் தொண்டை கட்டிக்கிட்டா. ஐயோ தம்பி, என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம். அதோ ஜானகி வந்துட்டாளே. வாமா ஜானகி, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், வந்து உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும்பா. மாது, 5 மணிக்கு ஓடலாம்னு சொன்னல, மணி என்னாச்சு? இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வா. தம்பி, ஏன் தம்பி? அவன் மனசுல தான் மாது இருக்கானே. யோ, அவன் மனசுல நான் எங்கயா இருக்கேன்? நானே மாடிப்படி கீழே தானே இருக்கிறேன். எந்த சாக்கு சொன்னாலும் நான் ஒத்துக்க போறது இல்ல. இவங்கெல்லாம் போட கிடைக்கிற சொல்லி அனுப்பேன். பொண்ணு தெரியாத பூனை மாதிரி இருந்துகிட்டு வந்த மூணே நாள்ல என் பொண்ணு மனசு மாத்திட்டேடா. ஏமா இப்படி லூஸ் தரமா பேசுற? நான் போட்டுக்கிற சொக்கா மாத்துறதுக்கே 10 நாள் ஆகுது. என் பொண்ணோட மனசு நான் எங்க 3 நாள்ல மாத்தினேன்? டேய் மாது, கூடந்தே குழி தோண்டியடா. டேய், இது மொசைக் தரடா, எங்க எங்கடா குழி தோண்ட முடியும்? ஆமா, ரொம்ப போட்டுட்டீங்க உண்டக. அப்படியே சோற போடுறதுல ரெண்டு நாள் ரெண்டகம் பண்ணிட்டாங்களா? பாய் மாது, நீ மாது இல்லடா, சூது. இப்படியே ஊருக்குள்ள போய் ஓது. கைதி செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. உங்க பொண்ணு ஜானகி அந்த மூர்த்திக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவன் ஏத்த மாதிரியே உன் கூட ஓடி போனான்னு அவதான் சொன்னாலே. ஐயோ ஐயோ ஐயோ, ஓடி போலாம் ஓடி போலாம் சொன்னது, இந்த ஊரை விட்டு ஓடி போலாம் சொல்லல. அவளுக்கு ஊழ சதை ஓவர் ஆனதால கிரவுண்ட்ல ஓடி போலான்னு கூப்பிட்டான். இது தெரியாம அனாவசியா வார்த்தைய விட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துடலாம்னு பாத்தீங்களே. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்குதான் தெரியும்னு சொல்லுவாங்க. கழுவி உனக்குடவா தெரியல. இந்த பொண்ணுக்கு இனிமே யாரு வாழ்க்கை தருவாங்க? அந்த பொண்ணுடைய வாழ்க்கையுமே இனிமே இருந்த காலமா ஆயிடம் போல இருக்குதே. அதனால அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. ஹலோ, யாரு? உதயா? என்ன மாது, எதுவுமே பேச மாட்டேங்கிற? அய்யோயோ, இதுக்கு மேல அவங்க கிட்ட பேசினா சரக்கு கேட்பான், அதனாலதான் கட் பண்ணிட்டேன். ஏதோ ஃபிகர் பேசினா ஒரு 1.5 மணி நேரம் பேசலாம். மாது, என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வர சொன்னியே, என்ன விஷயம்னு கேட்டேன். அதுவா? அது ஒண்ணும் இல்ல ஜானகி, உன்னையே என்னைய சேர்த்து வச்சு ஊர் சென்னெல்லாம் ஒரு மாதிரியா தப்பா பேசுறாங்களாம். அட விடு மாது, இந்த ஊருக்கு பழி சொல்ல தெரியும், வழி சொல்ல தெரியாது.
அப்ப நீ போய் தெருமுனையில் நின்னுகிட்டு போற வரவங்களுக்கு எல்லாம் வழி சொல்ல வேண்டியதானே? அது இல்ல ஜானகி, ஊர்ல உன்னைய என்னையும் சேர்த்து வச்சு ஒரு மாதிரியா பேசுறாங்களே, நீ ஏதாவது தப்பா எடுத்துக்கிறியா? நான் எதுவும் தப்பா நினைக்கலையே. இது தெரியாம நான் இவ்வளவு நேரம் தள்ளி உக்காந்துட்டேன். ஆமா, உனக்கு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? நான் லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் மாது. ஏன் லவ் பண்ணிட்டு அப்படியே கைட்டு விட்டுறியா? நான் லவ்வே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ, ஆனா ஏன் ஜாதகத்துல லவ் மேரேஜ்னு எழுதி வச்சிருக்க? அப்படினா உன் ஜாதகத்தை மூஞ்சில ஒட்டிட்டு இந்த ஊர் பூரா சுத்து ஏதாவது ஒரு மூஞ்சி உன்னை லவ் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஆஹா, இப்படி தெரிஞ்சிருந்தா என் ஜாதகத்தை மூஞ்சில ஒட்டிக்கிடு இப்படி திரும்பி பாத்துருப்பேனே. தாமரை கண்ணங்கள் சாங்க முடிஞ்ச உடனே என் கண்ணங்கள் வந்து சொறிப்பூச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு வெட்கலா தேத்துன்னு அப்படியே தொடச்சு அப்படியே தப்பு.